ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த விட நம்ம என்னோட எட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டம் டெஸ்ட் நவம்பர் 2024 சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் குவஷன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு 4 இருக்குது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒரு 4 இருக்குது, மேட்ச் இட் ஒரு 4 இருக்குது. சரியா தவறா சுருக்கமான விடையளி ஏதேனும் 8 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 8 × 2 = 16. தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்களின் பங்களிப்பை எடுத்துரைக்க காந்தியடிகளுடைய வர்த்தா கல்வி திட்டம் என்றால் என்ன? செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுது. மலை அடிவார பகுதியில் உள்ள நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது? வேறுபடுத்தி இடர் பேரிடர். தொழிற்சாலை வரையறு. பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன? கல்வி உரிமை சட்டம் ரொம்ப முக்கியம். மனித உரிமைகளுடைய 5 முதன்மை பிரிவுகள் குறிப்பிட. சாலை விபத்துகளின் நேரடி விளைவுகள் என்ன? இந்த வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 3 × 15 = 15. கோத்தாரி கல்விக்குழுவின் முக்கியமான பரிந்துரையை சுட்டிக்காட்டுக. தோட்டத்துறைகள் பற்றி விரிவாக எழுது. நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்க. தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலம் விளக்குக. மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளை வேறுபடுத்த. சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? கீழ்காணும் இடங்கள் எவேனும் 5 இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். புதுடெல்லி, விக்ரமசீல, கல்கத்தா, அகமதாபாத், பம்பாய், மதுரை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஷின் தான். ஸோ கண்டிப்பாக இந்த குவஷின் பேப்பரில் கூடிய குவஷனை நல்லா பார்த்துக்கோங்க. 2nd அடை பருவ தேர்வு நவம்பர் 2024 8th வகுப்பு சமூகவியல், 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் குவஷின் பேப்பர் தான் அது, செகண்ட் மிட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ மாசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இதான் ஒரிஜினல் குவஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய குவஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.